தோஷம் நிவர்த்தி, நவகிரக தோஷம் நிவர்த்தி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இப்போ தோஷம் நிவர்த்தி அப்படின்னா தோஷம்னா என்ன, ஃபஸ்ட்டு தோஷம் எதுக்காக வருது, எப்படி வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தோஷ நிவர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பொதுவாக நம்ம எல்லாமே சொல்கிறது ராகிய தோஷம், செவ்வாய் தோஷம், சரிங்களா? இதுக்கடுத்து நவகிரக தோஷத்துக்கு நம்ம இது பண்ணுறோம். இதில் வந்து தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ராகிய தோஷத்துலேயே காலசர்ப்ப தோஷம் வேறு, அஞ்சில் ராகிய சம்மந்தப்படும் போது புத்திர தோஷம் சம்மந்தப்படுது, அது புத்திர தோஷம் வேறு. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி முழுக்க முழுக்க நம்ம இந்த தோஷத்தோட லிமிட்டு அப்படிங்கிறது ஒரு இருக்குது, ஒரு பர்சன்டேஜ், 20% இருக்கா தோஷத்தோட அளவு, 30% இருக்கா, 50% இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த தோஷத்துடைய அளவுகள் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத சோழி போட்டு சோழி பிரச்சனை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அப்படியேப்பட்ட நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்து துல்லியமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை பார்த்து பண்ணுறது ஒரு வகை. அதுக்கடுத்து பொதுவாக சார் எனக்கு வந்து ஒரு ராகு திசை நடக்குது, இந்த ராகு திசை எனக்கு அவமானத்தை கொடுக்குது, அப்போ இந்த ராகுக்கு மட்டும் நான் சாந்தி போகம் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதில் என்னடா, ராகு திசை மட்டுமே கெடுதல் செய்யாது, சனி திசை மட்டுமே கெடுதல் செய்யாது. நிறைய பேர் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ராகு திசையும் சனி திசையும் தான் சார் பாடாக படுத்தேச்சு அப்படிம்பாங்க. ஏன் சூரிய திசையே குரு திசையே எத்தனையோ பேத்துக்கு பெரிய பாடாப்படுத்தி, குரு திசையில் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆனவனும் நிறையா பேர் இருக்கான். குரு திசை குரு திசையில் கொடி கொடியை கொட்டும்பாங்க, ஆனால் குரு திசையில் கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாகவே ஆகக்கூடிய வச்சிரும். அந்த மாதிரி நிறைய பேர்த்த வச்சுருக்கு, எத்தனையோ ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்கள் தோஷமும் இருக்குது, ஒரு திசை ஒரு புத்தி ஒரு அந்தர நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஜாதகம் மாதிரி போடுறேன். நிச்சய லக்னம் குரு திசை சனி புத்தி சூரிய அந்தரம், குரு திசை சனி புத்தி சூரியன் அந்தரம், இதுக்கு அடுத்து சூட்சமாக ஒரு கிரகம் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு திசை புத்தி மட்டும் நினைக்கிறோம், ஒரு கிரகம் திசை நடத்தினால் அந்த திசையில் மீதி உள்ள 9 கிரகமும் புத்தி நடத்தும். ஒரு கிரகம் திசை நடத்தினா மீதி உள்ள 9 கிரகமும் புத்தி நடத்தும். ஒரு கிரகம் புத்தி நடத்துச்சுன்னா மீதி உள்ள அந்த 8 கிரகம் இல்லைங்களா, அந்த கிரகத்தை தவிர்த்து அந்த 8 கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்தரநாதனா செயல்படுவாங்க. அந்தரம், சரிங்களா? திசையில் ஒரு பகுதி புத்தி, புத்தியில் ஒரு பகுதி வந்து அந்தரம், அந்தரத்தில் ஒரு பகுதி சூட்சமம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்தரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மீதி உள்ள அந்த 7 கிரகம் என்ன பண்ணுவாங்க, சூட்சமத்தில் வருவாங்க. சூட்சமத்துக்கு அப்புறம் ஸ்பரிசம், ஸ்பரிசத்தில் 6 கிரகம் வருவாங்க. ஸ்பரிசத்துக்கு அப்புறம் தேகம், அப்போ தேகத்தில் 5 கிரகம் வருவாங்க. இப்படி இந்த மாதிரியே உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைக்கு காரணம் ஏதாவது ஒரு கிரகம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் 9 கிரகம் சேராமல் நீங்கள் சாதாரண ஒரு டீ காஃபி கூட குடிக்க முடியாது. ஒரு சாதாரண டீ குடிக்கிறீங்கன்னா கூட டீங்கிறது ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ சூடுங்கிறது நெருப்பு, அங்கே சூரியன் வந்துடுறாரு, சரிங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, பால், சந்திரன் வந்துடுறாரு, சுக்கரன் இனிப்பு, சரிங்களா? டிக்கேசன் ராகு கேது, இந்த மாதிரி எல்லா ஒரு கிரகம் மட்டும் சம்மந்தப்பட்ட நம்ம காலைல குடிக்கிற டீயில் கூட இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு கிரகம் தோஷம் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நவகிரகம், அப்போ ஒரு கிரகம் திசை நடத்துது, லக்னத்துக்கு 2-5 குறையாது, லக்னத்துக்கு 9 பாதகஸ்தானத்தில் போய் 2 திசை நடத்துகிறாரு, அவர் திசையை பாதிப்பு கொடுக்குது. சனி லக்னத்துக்கு 4 ஆட்சி பெற்றிருந்தாலும் திசைநாதனுக்கு புத்திநாதன் சனி புத்தி நடக்குது, இவருக்கு 8 இங்கேருந்து 1, 2, 3, 4, 6, 7, 8 இருக்காரு. அப்போ இந்த சனி புத்தி அதுவும் பாதிப்பு தருது. அதுக்கடுத்து சூரியனுடைய அந்தரம், இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 அவர் நீச்சமாக இருந்து கம்பல்சரி வந்து இவரும் பாதிப்பு தராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா குரு திசை சனி புத்தி சூரிய அந்தரம், அப்போ இது மூணுமே தொந்தரவு தருதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ராகி இது ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னத்தில் கேது, ராகு, இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மீதி கிரகத்தையும் போட்டுடலாம். அப்போ எதுன்னு ஒரு வகையில் இந்த ஜாதகத்தில் லக்னத்தை லக்னாதிபதியை ஒருத்தர் கட்டி போட்டுருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி லக்ன கேந்திரத்தில் ராகு கேது இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த நவகிரக பரிகாரங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது நவ தானியங்களை வாங்கி முளைப்பாரி போடுவாங்க. இப்போ நிறையா கோயில்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் இல்லை புதுசாக கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சாங்கனாக்கும் முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி முளைப்பாரி வந்து வீட்லேயே நீங்கள் போட்டு வச்சுட்டு அதை ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் போட்டு ஆரம்பித்து 20 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுடைய வீட்டை ஒரு முறை அல்லது 9 முறை சுற்றி வந்து நீங்கள் கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விடலாம். ஒன்று உங்களுடைய நவகிரக தோஷம் நீங்கள் அந்த முளைப்பாறைக்கு டெய்லி தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தால் 9 கிரகங்களுடைய தானியங்கள் இருக்கு இல்லைங்களா, அப்போது அந்த 9 கிரக தானியத்தால் உங்களுடைய தலையை ஒவ்வொரு நாளும் இப்போ ஞாயிற்றுக்கிழமையாக கோதுமையை தலையை சுற்றி 6 சுற்று சுற்றி ஒரு உண்டாவில் ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. திங்கக்கிழமையாக சந்திரன் நெல் அல்லது பச்சை அரிசி எடுத்து தலையை சுற்றி 10 முறை சுற்றி நீங்கள் ஒரு உண்டாவில் போட்டு வச்சுருங்க. அதுக்கடுத்து செவ்வாய் துவரை, செவ்வாய்க்கிழமை துவரை, புதன்கிழமை பச்சை பயிறு, வியாழக்கிழமை அந்த வெள்ளை சுண்டல்னு சொல்லுவோம், அந்த முன்னாடி கருப்பு சுண்டலாக இருந்தது வெள்ளை சுண்டல் பயன்படுறதுக்கு நல்ல ரிசல்ட் வருது. வெள்ளிக்கிழமை மொச்சை, அதுவும் முன்னாடி கருப்பு மொச்சை இப்போ வெள்ளை மொச்சை வந்துடுச்சு, வெள்ளை மொச்சையை நீங்கள் பயன்படுத்தலாம். சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும் எள்ளு, அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை, சனிக்கிழமை எள்ளு, அப்போ கிட்டத்தட்ட 7 நாளைக்கும் 7 நவதானியத்தை நீங்கள் எடுத்துறீங்க. இதுக்கடுத்து ராகு கேது சரிங்களா, ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் 9 சரி கருப்பு உளுந்தையும் ஏமாட நேரத்தில் உங்களுக்கு கொல்லுவோம் 9 சரி வந்து நீங்கள் தலையை சுற்றி ஒரு குண்டால் போட்டு வச்சுருந்துட்டு இதையெல்லாம் உடலை எடுத்துகிட்டு போயிட்டு சனிக்கிழமை மாலை பொழுதில் ஒரு ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டிங்கன்னா இதுவும் நவகிரக தோஷம் நீங்கும் சரிங்களா. இதுக்கடுத்து நவகிரக தோஷம் நீங்கிறதுக்கு கோவில்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நவகிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதில் தோஷங்களை நிறையா தோஷங்களை அழிக்கிறாங்க, அழிக்கிறதுல வந்து வல்லமை கொண்டவர் சிவன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பால் மட்டும்தான் நம்முடைய கர்மவினை அழியுங்கிறாங்க. இப்போ தவ நிலையில் இருந்து உடலை உஷ்ணப்படுத்தி அந்த தவத்தில் அழிக்கிறது அப்படிம்பாங்க, அப்போ உடல் உஷ்ணப்படுத்தி அழிக்கிறது அப்போ நெருப்புங்கிறாங்க. அதனால் நெருப்பு ஸ்தலமான பஞ்சபூத ஸ்தலத்தில் திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு கிரிவலம் வர்றது இந்த நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். இது அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய நல்லா பௌர்ணமி செய்வீங்க. தோஷம் உள்ளவங்க அமாவாசை நாளில் செய்வீங்க, மற்றவங்க பௌர்ணமியில் நார்மலாக செய்யலாம். ஒன்று அதுக்கடுத்து அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு 5 இப்போ நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை, அதுக்கடுத்து நீர் ஸ்தலம் திருவினைக்காவல், திருச்சி திருவினைக்காவல் ஜம்புகேஸ்வரர் போய் அவரை வழிபடுறது, அதுக்கடுத்து காற்று ஸ்தலம் காலகஸ்தி எல்லாத்துக்கும் தெரியும், அதுக்கடுத்து நிலம் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், இப்போ காற்று நீர் நிலம், ஆகாயம் வந்து சிதம்பரம் நடராஜர். இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்தலத்தையும் நீங்கள் வழிபடலாம். இதில் மற்ற ஸ்தலத்துக்கு போங்க போகாதீங்க, கம்பல்சரி வந்து திருவண்ணாமலை நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர கம்பல்சரி உங்களுக்கு நவகிரக தோஷம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நவகிரக தோஷம் நிவர்த்திக்கு மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்துங்களை தவிர்த்து மற்றபடி நீங்கள் செல்வம் சேரணும் அப்படின்னு போகிறதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் 2வது சம்மந்தப்பட்ட செல்வம் சேர போகலாம், அது நிறைய விஷயம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷம் எனக்கு இருக்குது சார், எனக்கு வந்து நிறையா தோஷங்களால் நிறையா நான் பாதிப்படைஞ்சிட்டே இருக்கேன், எனக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க கம்பல்சரி திருவண்ணாமலை கிரிவலம் அமாவாசைக்கு போய் வாங்க. முடிஞ்சால் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாளும் வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க, கம்பல்சரி உங்களுக்கு நவகிரக தோஷம் நிவர்த்தியாகும். இந்த நவதானியத்தை தலையை சுற்றி நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டாலும் நவகிரக தோஷம் நிவர்த்தியாகும். நவதானியத்தால் முளைப்பாரி போட்டாலும் கம்பல்சரி உங்களுக்கு நவகிரக தோஷம் நீங்கும் சரிங்களா. அடுத்து சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்கு ஒரு சில கோவில் இருக்குது, அதை பார்க்கலாம்.